வணக்கம் வெற்றிடைவம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு ஸ்டடி பிளான் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஸ்டடி பிளான் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது இந்த ஸ்டடி பிளான் வந்து 120 days போட்டிருக்கீங்களே, 120 நாளுக்கு தான் அந்த ஸ்டடி பிளானா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அது என்ன எப்படி அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸ் பார்ப்போம். சிலபஸில் எந்தெந்த தலைப்பின் கீழே எத்தனை எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது, ஸோ எத்தனை சாப்டர்ஸ் நம்ம படிக்கணும் குரூப் 4 கிளியர் பண்ணுறதுக்கு அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேரோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 ஃபஸ்ட் வருமா, குரூப் 2 ஃபஸ்ட் வருமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் க்வெஸ்சன் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சரிங்களா, குரூப் 2 ஃபஸ்ட் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களே யோசிக்கலாம். நமக்கு லாஸ்ட்டாக குரூப் 2 எப்போ நடந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்கள். 2018 தான் நமக்கு குரூப் 2 நடந்தது. குரூப் 4 எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019 செப்டம்பரில் நமக்கு குரூப் 4 நடந்துச்சு. அப்போ குரூப் 2 நமக்கு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ குரூப் 2 படிக்கிறவங்களுக்கு நான் தனியாக ஸ்டடி பிளான் கொடுக்குறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போ நம்ம குரூப் 4க்கு பார்க்க போகிறோம். நம்மளுடைய அசம்ஷன் படி, நம்மளுடைய ஒரு கருத்து, இதுதான் நமக்கு நம்மளாக யூஹிப்பமே நம்ம படிக்கிறதுக்காக நம்ம ஒரு இப்போ தான் எக்ஸாம் வரும்னு நம்ம செட் பண்ணி வச்சுக்கிறோம். அக்டோபரில் அல்லது நவம்பரில் நமக்கு கால்ஃபர் வருது, குரூப் 4 கால்ஃபர் வருது சரிங்களா. ஸோ நோட்டிஃபிகேஷன் விட்டதுலேருந்து 90 நாள் இடைவெளி இருக்கும், அல்லது 80 நாள் இடைவெளி, 90 நாள் அல்லது 80 நாள், நம்ம 80 நாள் கூட வச்சுக்கலாமே. அப்படி பார்த்தோம்னா நமக்கு ஜனவரியில் குரூப் 4 எக்ஸாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். நீங்கள் இந்த வேர்டை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நம்ம படிக்கிறதுக்காக நம்மளே நினச்சிக்கிறோம், ஜனவரியில் குரூப் 4 எக்ஸாம் இருக்குது, அப்போ தான் நம்ம வேகமாக படிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம நினச்சிட்டு ஜனவரியில் குரூப் 4 எக்ஸாம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறோம் ஓகேங்களா. ஸோ நோட்டிஃபிகேஷன் விட்டதுலேருந்து நமக்கு 90 நாள் இருக்குது. அக்டோபருக்குன்னு எத்தனை மாதம் இருக்குது, இந்த ஜூலை சேர்க்காதீங்க. அப்போ இடையில் ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் 2 மாதம் இருக்குது, 60 நாள். அந்த பக்கம் ஒரு 90 நாள், 60+90 உங்களுக்கு 150 நாட்கள் இருக்குது. இந்த 150 நாட்களில் நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு புதுசாக படிக்க வரவங்க சின்சியராக அந்த ஒரு வேர்டை வந்து மறுபடியும் நோட் பண்ணிக்கோங்க, சின்சியராக படித்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட்லேயே குரூப் 4 கிளியர் பண்ணலாம் ஓகேங்களா. அப்போ நீங்களாம் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி க்வெஸ்சன் கேட்பீங்க. ஸோ நாங்களும் எங்களை பற்றி ஒரு வீடியோ வரும் ஓகேங்களா. டிஎன்பிஎஸ்சியில் எங்களுடைய மார்க், எந்த எக்ஸாம் அட்டன் பண்ணோம், எந்த எக்ஸாமில் எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி உங்கள்கிட்டயே மென்ஷன் பண்ணியிருப்பேன் 2018 நம்ம டிஎன்பிஎஸ்சி பற்றிலாம். ஸோ இப்போ இருக்கட்டும், இப்போ நம்ம ஒரு நமக்காக ஒரு கணக்கு போட்டாச்சு. அக்டோபரில் கால்ஃபர் வருது, அல்லது நவம்பரில் கால்ஃபர் வருது, ஜனவரியில் நமக்கு எக்ஸாம் இருக்குது, அதுக்காக நம்ம படிக்க போகிறோம், அதுக்காக நம்ம ஸ்டடி பிளான் போட்டுட்டோம். ஸ்டடி பிளான் போட்டதெல்லாம் ஓகே. ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு படிக்க வரவங்க சிலபஸை வந்து அப்படியே மைண்டில் ஏற்றிக்கணும். அப்போ டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் எடுத்திருக்கோம், குரூப் 4 சிலபஸை எடுத்தாச்சு. ஸோ குரூப் 4 சிலபஸில் நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ ஜிகே இருக்கா, ஸோ இந்த ஜிகேயில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது பொது அறிவியல், சயின்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ சயின்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பாருங்கள், பொது அறிவியல். இதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஸுவாலஜி, 4 பிரிவுகள் இருக்குது. என்னென்ன இருக்குது, ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, பாட்னி, ஸுவாலஜி, இது என்னது இயற்பியல், வேதியியல், அதுக்கடுத்து தாவரவியல், உயிரியல் அப்படின்னு சொல்லிட்டு 4 பிரிவுகள் இருக்கும். இப்போ ஃபிசிக்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபிசிக்ஸில் இயற்பியலில் நமக்கு 10 தலைப்புகளை நான் பிரிச்சுருக்கேன் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து என்ன எப்படி பிரிச்சுருப்பீங்க அப்படின்னு தெரியாது, நான் வந்து 10 தலைப்புகளாக பிரிச்சுருக்கேன். உங்களுக்கு சயின்ஸுக்கு வேர் டு ஸ்டடி வீடியோ பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்தெந்த புத்தகத்தில் என்னென்ன சாப்டர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபிசிக்ஸில் 10 தலைப்புகளை நான் பிரிச்சுருக்கேன். 10 தலைப்பின் கீழே 60 பாடங்கள் வருதுங்க. எத்தனை பாடங்கள் இருக்குது, 60 பாடங்கள் நம்ம படிக்கணும் ஃபிசிக்ஸில் மட்டுமே. அப்போ ரொம்ப நமக்கு பார்த்த உடனே ஃபஸ்ட் எடுத்த உடனே 60 பாடமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மலைப்பு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்தது பாருங்கள் கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி வேதியியலில் நான் வந்து 5 தலைப்புகள் வந்து நமக்கு முக்கியமான தலைப்பு, 1 தலைப்பு வந்து எக்ஸ்ட்ரா. அப்போ 6 தலைப்புன்னு எடுத்துக்கோங்களேன், 6 தலைப்பின்ல நீங்கள் வெறும் 13 சாப்டர்ஸ் தான் படிக்க போகிறீங்க கெமிஸ்ட்ரிக்கு. இந்த 13 சாப்டர்ஸ்லேயுமே எல்லாமே குட்டி குட்டி சாப்டர்ஸ் தான், காரம் அமிலம் இது தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வேதியியலின் பயன்பாடுகள் அதை வச்சுலாம் நம்ம க்வெஸ்சன் கேட்பாங்க. இதுலேயுமே முக்கியமான சாப்டர்ஸ் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதன் பிறகு பாருங்கள் பாட்னி. ஸோ தாவரவியலில் நமக்கு 4 தலைப்புகளை நான் பிரிச்சிருக்கேன். அந்த 4 தலைப்புகளில் நம்ம 31 பாடங்கள் படிக்க வேண்டியது இருக்குது, பாட்னியில் மட்டும் 31 பாடங்கள் இருக்குது. அதன் பிறகு சுவாலஜி, உயிரியலில்
ஏழு தலைப்புகளாக நான் பிரிச்சிருக்கேன், சரிங்களா? ஸோ இந்த ஏழு தலைப்புகளில் 45 பாடங்கள் இருக்குது. அப்போ 45 பாடங்களும் படிக்கணுமா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். சயின்ஸில் மட்டுமே நமக்கு கிட்டத்தட்ட 148 சாப்டர்ஸ், எத்தனை? சயின்ஸில் மட்டுமே நமக்கு 148 சாப்டர்ஸ் படிக்கணும். அப்போ இந்த 148 சாப்டர்ஸ் படிக்கிறதுக்கே நீங்கள் கொடுத்த ஸ்டடி பிளான் வந்து ஃபில்லாயிரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். அதுதான் கிடையாது. இந்த 148 சாப்டர்ஸில் முக்கியமாக நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அறிவியலுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் 148 பாடங்கள் இருக்குது மொத்தம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு அந்த ஃபிசிக்ஸ் எழுதுங்க. ஃபிசிக்ஸில் 60 லெசன்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த 60 லெசன்ஸில் நீங்கள் 30 லெசன் படிச்சுக்கோங்க. 30 லெசன்ங்கிறதே ரொம்ப அதிகம், ஓகேங்களா? ஸோ 30 லெசன்ஸ் முக்கியமான லெசன்ஸ் வந்து நீங்கள் படிக்கணும். அந்த 30 லெசன்ஸ் முக்கியமான லெசன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து தனி வீடியோவாக கொடுக்குறேன், சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முக்கியம் அந்த ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது வந்து வேறுபடும். ஸோ நான் எனக்கு என்ன 30 சாப்டர்ஸ் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவாகவே ரெடி பண்ணுறேன். ஸோ ஃபிசிக்ஸில் நமக்கு 60 சாப்டர்ஸில் 30 சாப்டர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 30 அப்படிங்கிறது அதிகம்தான். உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் 25 லெசன்ஸ் படித்தாலே போதுமானது தான், சரிங்களா? அதன் பிறகு கெமிஸ்ட்ரியில் வெறும் 13 லெசன்ஸ் தான். இந்த 13 லெசன்ஸ்லையுமே 2-3 லெசன்ஸ் வந்து ஒரே சாப்டர், அதாவது இப்போ காரம் அமிலம் அப்படிங்கிறது 2 சாப்டர்ஸாக வரும், சரிங்களா? ஸோ இதெல்லாம் அதுக்கப்புறம் இந்த அட்டவணை இருக்குதுங்களுக்கு பார்த்தீங்களா, தனிம வரிசை அட்டவணை அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னா அது ஒரு 2-3 சாப்டர்ஸ் 2 சாப்டர்ஸாக வரும். ஸோ இதெல்லாம் நம்ம மினிமைஸ் பண்ணோம்னா நீங்கள் 9 சாப்டர்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு படித்தா போதுமானது. எத்தனை சாப்டர்ஸ்? 9 சாப்டர்ஸ் படித்தா போதும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாட்னிக்கில் 31 சாப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்பா 31 சாப்டர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு மலைப்பாக இருக்கும். ஸோ 31 சாப்டர்ஸ்க்கு நீங்கள் 20 சாப்டர்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் தான் டாப்பர். ஸோ 20 சாப்டர் படிச்சிங்கன்னா டாப்பர் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ உங்களுக்கு இதில் ப்ரியாரிட்டி பார்த்து நீங்கள் எத்தனை சாப்டர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதன் பிறகு ஸுவாலஜி. ஸுவாலஜியில் வந்து நமக்கு 45 லெசன்ஸ் இருக்குது. இதில் 25 லெசன்ஸ் நீங்கள் தரவாக படிச்சிங்கன்னா, சரிங்களா? ஸோ தரவாக படிச்சிங்கன்னா சயின்ஸில் உங்களால் எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்களோ, இப்போ மேக்ஸிமம் ஒரு 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க சயின்ஸில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் இந்த இது மட்டும் படிச்சிங்கன்னா, நம்ம சொன்ன அந்த 30, 9, 25 லெசன்ஸ் படிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 10-11 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடுவீங்க. எப்படியுமே ஒரு 2 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு தெரியாமல் தான் போகும். 10-11 கொஸ்டின் நம்மளுடைய டார்கெட் குரூப் ஃபோர்க்கு பண்ணுங்க. ஸோ நம்ம குரூப் 4க்கு 200க்கு நம்மளுடைய டார்கெட் வந்து எவ்வளோவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 ப்ளஸ்ஸாக இருந்தால் தான் உங்களால் 170 அல்லது 165 டு 170 நான் 3 வகையாக எப்பயுமே பிரிப்பேன். ஸோ நம்ம தரவாக படித்தோம்னா நம்ம 175 படிக்கலாம். 180 ப்ளஸ் டார்கெட் வச்சா தான் உங்களால் 170 டு 175 எடுக்க முடியும். ஸோ நம்ம இப்படி சொன்ன மாதிரி நம்ம படித்தோம்னா 165-170 எடுக்க முடியும், ஓகேங்களா? அப்போ சயின்ஸில் 148 பாடங்கள் இருக்கும். அது நம்ம பிரித்து பிரித்து படித்தோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு 50-70. ஸோ நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 லெசன்ஸ்க்குள்ளே இதை முடிச்சிடலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகள் இருக்குது. 2021 கரண்ட் அஃபேர்ஸை வந்து தரவாக படித்து முடிச்சுங்க. உங்களுக்கு குரூப் 4 வரும்போது, குரூப் 4 எக்ஸாம் நீங்கள் எழுதும்போது கண்டிப்பாக 2021 முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கணிப்பு தான். மறுபடியும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, என்னுடைய கணிப்பு தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜனவரி 2021லேருந்து டிசம்பர் 2021 வரை இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை நம்ம தரவாக படிச்சிடலாம். அப்படி படிக்கும்போது கண்டிப்பாக இதிலேருந்து வரக்கூடிய 10 கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம ஒரு 7, நான் சொல்கிறது எல்லாமே பாருங்கள், 10க்கு 10 எடுக்க நான் சொல்லவே மாட்டேன். 10க்கு 7 எடுங்க. 2 வந்து 10க்கு 7 எடுத்தீங்கன்னா 3ல் 1 வந்து அசம்ஷனில் போடுவீங்க, அது 1 கிளிக் ஆயிடும். அதுக்கப்புறம் எப்படி நம்ம போடும்போது 2 எப்படியும் 1 வரும், சரிங்களா? ஸோ நீங்கள் தரவாக படிக்கும் பட்சத்தில் 10க்கு 7 மார்க் எடுத்துடலாம். 2021லேருந்து ஜனவரி 2021லேருந்து டிசம்பர் 2021 படித்து வச்சுக்கோங்க. நீங்கள் இன்னும் தரவாக படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 ஜூன்லேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது என்னுடைய கணிப்பு மட்டும்தான், ஓகேங்களா? ஸோ மூன்றாவது நம்ம பார்க்கக்கூடியது என்ன இருக்குது சிலபஸில் அப்படின்னு பார்த்தோம்னா ஜியாகிரஃபி, புவியியல் இருக்குது. ஸோ புவியியல் தான் நமக்கு ஜியாகிரஃபி மூன்றாவது சிலபஸில் இருக்கக்கூடிய மூன்றாவது டாபிக். ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய சிலபஸில் இருக்கக்கூடிய தலைப்புகளை நான் 7 பிரிவாக பிரிச்சிருக்கேன், சரிங்களா? ஸோ 7 தலைப்பாக நான் பிரிச்சிருக்கேன். இந்த 7 தலைப்பின் கீழே நமக்கு எத்தனை சாப்டர்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42 சாப்டர்ஸ் வருது. 42 பாடங்கள் ஜியாகிரஃபியில், 7 தலைப்பை நான் பிரிச்சிருக்கேன், 7 தலைப்பில் நமக்கு 42 பாடங்கள் வருது. இதில் நீங்கள் ஃபுல்லாக
நான் வந்து ஜியாகிரஃபியில் இப்போ ஒரு 10 க்வெஸ்சன் கேட்குறாங்க அப்படின்னா 10 க்வெஸ்டனுமே நான் அட்டன் பண்ணணும், 10லேருந்து 12 க்வெஸ்டின்ஸ் வரும். ஸோ அப்போ நான் 12 க்வெஸ்டனுமே நீங்கள் அட்டன் பண்ணணும். அந்த 42 நீங்கள் 35 லெசன்ஸ் படித்தாலே போதுமானது, நீங்கள் 10க்கு 10 எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ 10க்கு 10 வேண்டாம், 10க்கு 9 எடுத்துடலாம். இல்லை நான் ஓகே 10க்கு 8 எடுக்கணும், நீங்கள் ஒரு 27 லெசன் பண்ணீங்க. இல்லை 50னா இப்போ 42 லெசன்ஸ்க்கு நீங்கள் 20 லெசன் எடுத்தீங்கன்னா 10க்கு 5 மார்க் 6 மார்க் அப்படிங்கிற மாதிரி எடுக்க முடியும். ஸோ நீங்கள் ஜியாகிரஃபி அப்படின்னா இதுக்கு முக்கியமாக நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th சோசியல் சயின்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ 10th சோசியலில் இருக்கக்கூடிய அந்த ஜியாகிரஃபி பகுதியை வந்து நல்லா அதிகம் முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. ஏன்னா அதில் தமிழ்நாடு ரிலேட்டடான ஜியாகிரஃபி வரும், உங்களுக்கு நார்மல் இந்தியா, ஸோ இந்தியாவின் அமைவிடம், இந்தியாவின் வேளாண்மை அப்படிங்கிற மாதிரி இருக்கும், இந்தியாவின் காலப்பூர் இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த சாப்டர்ஸ்க்கு நீங்கள் அதிகம் முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. அடுத்து 5வது சாப்டர் ஒன்று இருக்கும், போக்குவரத்து, தகவல் தொடர்பு இதெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ 10th வந்து நல்லா படிக்கணும். ஓகேங்களா? அதன் பிறகு நீங்கள் வந்து லோயர் கிரேடு, அதாவது 6th 10th வரை இருக்கக்கூடிய ஜியாகிரஃபி பகுதியை நல்லா தெளிவாக படிச்சுட்டு அதன் பிறகு 11th 12th போங்க. குரூப் 4க்கு படிக்கிறவங்க மட்டும், குரூப் 2 படிக்கிறவங்க 11th 12th தரவாக படிக்கணும். 6th 12th வரைக்குமே நீங்கள் தரவாக படிக்கணும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய 4வது டாபிக் வந்து வரலாறு, ஹிஸ்ட்ரி, இந்திய வரலாறும் பண்பாடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் நான் வந்து 10 தலைப்புகளாக பிரிச்சிருக்கேன். அது என்னென்ன தலைப்புகள், என்னென்ன ஒவ்வொரு தலைப்பின் கீழே எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாகத்தான் போகும், ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தலைப்பு நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்துவெளி நாகரிகம் அப்படின்ட்டு இருக்கு. சிந்துவெளி நாகரிகத்தில் நமக்கு கிட்டத்தட்ட எத்தனை பாடங்கள் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 பாடங்கள் படிக்கணும். சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, சிந்துவெளி நாகரிகத்தில் கேட்கக்கூடிய எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கும் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா 6 சாப்டர்ஸ் படிக்கணும் நீங்கள். ஓகேங்களா? எத்தனை சாப்டர்ஸ்? 6 சாப்டர்ஸ் படிக்கணும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா 2வது தலைப்பாக இருக்கக்கூடியது குப்தர்கள். குப்தர்களில் நீங்கள் 6 லெசன்ஸ் படிக்கணும். 3வது டெல்லி சுல்தான்ஸ். ஸோ டெல்லி சுல்தான்ஸ் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் 3 சாப்டர்ஸ் படிக்கணும். 11th ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு இருக்கும், ப்ளஸ் 7th இருக்கும். இந்த நீங்கள் 3 சாப்டர்ஸ் படிக்கணும். ஓகேங்களா? அதன் பிறகு முகலாயர்கள். ஸோ முகலாயரில் கேட்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க 4 சாப்டர்ஸ் படிக்கணும். அதன் பிறகு விஜயநகர் அண்ட் பாமினி இருக்கும், இதில் ஒரு 4 சாப்டர்ஸ் இருக்குது. வேத காலம் அண்ட் சங்ககாலம் அப்படின்னு இருக்கும், ஸோ அதில் ஒரு 3 பாடங்கள் நீங்கள் படிச்சுக்கிற மாதிரி வரும். புத்தம் அண்ட் சமணம் அப்படின்னு இருக்குது, இதுக்கு ஒரு நீங்கள் 3 பாடங்கள் படிக்க வேண்டியதாக வரும். சமூக சீர்திருத்த இயக்கம் அப்படின்னு இருக்கும், ஸோ இதில் வந்து ஒரு 3 பாடங்கள் நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். அதன் பிறகு இந்தியா மொழி எக்ஸட்ரா இது கொஞ்சம் அப்படியே இருக்கும். சரிங்களா? ஸோ வேற்றுமைகள் ஒற்றுமை அப்படின்ட்டு இது மொத்தம் உங்களுக்கு 12 பாடங்கள் இருக்கும். 12 பாடங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 9 பாடங்கள் நீங்கள் கம்பல்சரியாக படிக்கணும். ஸோ இந்த பாடங்கள் நீங்கள் படிச்சிங்கன்னா யூனிட் 8க்கு யூஸ் ஆகும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11th 12th எத்திக்ஸ். 11th 12th எத்திக்ஸில் இருக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு 11th ஒரு 5 சாப்டர்ஸ் படிக்கணும், சாரி 11th ஒரு 4 சாப்டர்ஸ், 12th ஒரு 5 சாப்டர்ஸ், மொத்தம் ஒரு 9 சாப்டர்ஸ் இருக்கும். இது நீங்கள் கன்ஃபார்மாக படிக்கணும், யூனிட் 8க்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர் வருகை அப்படின்னு சொல்லியிருக்கோம், ஸோ அதுக்கு ஒரு நீங்கள் 7 சாப்டர்ஸ், மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் 51 சாப்டர்ஸ் படிக்கணும். எத்தனை? இந்த வரலாறுல மட்டும் 51 சாப்டர்ஸ் இருக்குது. இதில் நான் 30 சாப்டர்ஸ் வந்து தரவாக படிக்கணும். 51 சாப்டர்ஸ் இருக்குன்னா இதில் நீங்கள் 30 சாப்டர்ஸ் வந்து என்ன பண்ணணும், ரொம்ப போய் தரவாக படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுடைய விருப்பத்துக்கேற்ற மாதிரி நீங்கள் எத்தனை சாப்டர்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போ வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 10 தலைப்புகள் இருக்குது. 10 தலைப்பின் கீழே நமக்கு எத்தனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 51 சாப்டர்ஸ் வருது. ஓகேங்களா? இந்ததுலேருந்து நமக்கு கிட்டத்தட்ட எப்படியுமே 20 க்வெஸ்சன்ஸ் கிட்ட நமக்கு கேட்பாங்க. ஹிஸ்ட்ரியில் 15 க்வெஸ்சன்ஸ் வரும். நமக்கு 15 நம்ம எடுத்துக்கிறோமே, நீங்கள் அந்த 15 உங்களுடைய இப்போ சிந்துவெளி நாகரிகம் நம்ம கம்பல்சரியாக படிச்சிடணும். ஏன்னா சிந்துவெளி நாகரிகம் நம்ம படிச்சிட்டோம்னா யூனிட் 8க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குப்தர்கள், டெல்லி சுல்தான், முகலாயர்கள், விஜயநகர் அண்ட் பாமினி இது படிக்கணும். புத்தம் அண்ட் சமணம் படிச்சுக்கோங்க. சமூக சீர்திருத்த இயக்கங்கள் இதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஸோ ஐரோப்பியர் வரைக்கும் இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம்னா கன்ஃபார்மாக இதிலிருந்து ஒரு 50 சாப்டர்ஸ்க்கு நீங்கள் 30 சாப்டர்ஸ், 30லேருந்து 35 சாப்டர்ஸ் படிச்சிங்கன்னா 15க்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மார்க், 11 மார்க் அப்படின்னு கன்ஃபார்மாக எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது என்னன்னு பார்க்கணும். 5வது சிலபஸில் இருக்கக்கூடிய 5வது டாபிக் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். நான் வந்து ஒவ்வொரு தலைப்புமே சொல்கிறேன், ஸோ இந்த வீடியோ லென்த்தை தான் போகும். 5வது பார்த்தீங்கன்னா பாலிட்டி. ஸோ நான் பாலிட்டியில் 10+1 அப்படின்னு 11 தலைப்புகளாக பிரிச்சிருக்கேன். இதில் 39 லெசன்ஸ் இருக்குது. நான் லெசன்ஸ் சொல்கிறதுல சில பாடங்களில் உங்களுக்கு லெசன்ஸ் இருக்கும், சில நேரங்களில் ஒரு லெசனில் சில தலைப்புகள் மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுலேயே 11th and 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸை ரொம்ப மஸ்ட். இது ரெண்டையும் நான் இங்கே தரவாக படிச்சுக்கோங்க. 10th சிவிக்ஸ் புத்தகத்தையும் தரவாக படிச்சு வச்சுக்கோங்க.
அதன் பிறகு பார்த்தோம்னா பொருளாதாரம். ஸோ இந்தியன் எக்கனாமியில் நான் மூன்று பிரிவுகளாக பிரிச்சிருக்கேன். மூன்று பிரிவுகளில் எனக்கு 25 பாடங்கள் வருது, சரிங்களா? மொத்தமாகவே எக்கனாமிக்ஸில் நம்ம 25 பாடங்கள் படிக்கணும். இதில் 11th அண்ட் 12th எக்கனாமிக்ஸை நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அதில் 11th எக்கனாமிக்ஸை ரொம்ப தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. நம்ம அந்த ஏழாவது சிலபஸில் ஏழாவது இருக்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது இந்திய தேசிய இயக்கம், இந்திய நேஷனல் மூமெண்ட் நம்ம படிப்போம். இதில் நான் அஞ்சு பிரிவுகளாக பிரிச்சிருக்கேன். இந்த அஞ்சு பிரிவுகளில் நமக்கு 17 பாடங்கள் வருது, ஓகேங்களா? அப்போ 10th சோசியல் சயின்ஸில் ஒரு 4 சாப்டர்ஸ் வரும், 11th ஹிஸ்ட்ரியில் ஒரு 3 சாப்டர்ஸ், 12th ஹிஸ்ட்ரி ஃபுல் புக் நீங்கள் படிக்கிற மாதிரி வரும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 8th சோசியல் சயின்ஸில் ஒரு 3 சாப்டர்ஸ் படிக்கிற மாதிரி வரும், சரிங்களா? மொத்தம் வந்து 17 சாப்டர்ஸ் இந்திய தேசிய இயக்கத்துக்கு நீங்கள் படிக்கணும். திறனறிதல் லாஸ்ட்டாக பாருங்கள், திறனறிதல் இருக்குது. அதில் 10 தலைப்புகள் இருக்குது. ஒரு டாப்பிக்கை நீங்கள் 2 நாள் படிச்சிங்கன்னா 10 தலைப்பை நீங்கள் 20 நாளில் முடிச்சிடலாம். ஸோ இது வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி படிச்சுட்ருக்கவங்களுக்கு இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இது சேம் தான். ஸோ 25 மார்க் கம்பல்சரியாக இருக்குது. அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டிய தலைப்புகளில் நம்ம ஃபஸ்ட்டு வச்சு படிக்கக்கூடியது ஆப்டிடியூடு, ஓகேங்களா? ஸோ இப்போது 2019 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து எத்தனை க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க அப்படிங்கக்கூடியதை நம்ம பார்க்கலாம். பத்தொம்போது குரூப் 4 நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு 10 க்வெஸ்சன்ஸ் கிட்டே கேட்டாங்க, சரிங்களா? ஸோ 10 அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக கிடையாது, 8-9, 8 10 வரைக்கும் உங்களுக்கு சிஏல 10 க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க. பாலிட்டியில் 10 க்வெஸ்சன்ஸ், அதில் 2 க்வெஸ்சன்ஸ் கூடலாம், 2 க்வெஸ்சன்ஸ் குறையலாம். சயின்ஸில் 18 க்வெஸ்சன்ஸ் கிட்டே வந்துச்சு, ஸோ இதில் 2 கூடும், இதில் 2 குறையும். ஹிஸ்ட்ரியில் ஒரு 15 கிட்டே இருந்துச்சு, 2 கூடுறது குறையிற மாதிரி இருக்கும். ஜியாகிரஃபியில் ஒரு 10 கிட்டே கேட்டிருந்தாங்க. ஆப்டிடியூட் 25 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ப்ளஸ் தமிழ் 100 அப்படிங்கிறது இருக்குது. தமிழ் பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். எக்கனாமிக்ஸில் ஒரு 2 க்வெஸ்சன்ஸ், இதில் வந்து ப்ளஸ் 2 க்வெஸ்சன்ஸ்க்கு வந்து கூட்டிக்கோங்க. மொத்தம் வந்து நமக்கு 100 க்வெஸ்சன்ஸ், சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு 2019 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து எத்தனை க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க அப்படிங்கக்கூடிய விளக்கம். நமக்கு முக்கியமானது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நம்ம குரூப் 4 முக்கியமானது என்னென்னா தமிழ். ஸோ தமிழ்லேருந்து நமக்கு 100 க்வெஸ்சன்ஸ் வரும், ஓகேங்களா? அதை வந்து தமிழை வந்து நம்ம 3 பிரிவுகளாக பிரிச்சிருப்போம். பகுதி ஆனா, ஆவணா, ஈனா அப்படின்ட்டு. பகுதி ஆனால் நமக்கு வரக்கூடியது இலக்கணம், பகுதி ஆவணால் இலக்கியம் வரும், பகுதி ஈயில் வந்து உரைநடை, அதாவது தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருப்போம். இப்போ பொது தமிழ் சிலபஸ் எடுத்து வச்சுக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு தமிழ் பகுதி ஆனால் உங்களுக்கு எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொருத்துக, அதுக்கடுத்து தொடர்பும் தொடர்பு மறிதல், பிரித்தெழுது, எதிர்ச்சொல், பிழைத்திருத்தம், ஆங்கில சொல்லுக்கு எதிரான தமிழ் சொல், தமிழ் சொல்லுக்கு எதிரான ஆங்கில சொல், மொழி வேறுபாடு அறிகிறது, ஓரெழுத்து ஒரு மொழி, வேர்ச்சொலை கண்டறிதல், அடுத்து அகர வரிசைப்படி எழுதுறது, சொற்களை ஒழுங்குபடுத்தியதுன்றது, இலக்கண குறிப்பிடுது. நம்ம ஆல்ரெடி இன்றைக்கி காலையில் பார்த்தோம் திருக்குறளுடைய இலக்கண விளக்கம், இதெல்லாம் பார்த்தோம், இலக்கண குறிப்பில் நம்ம பார்த்துருப்போம், சரிங்களா? ஸோ இதில் வந்து இலக்கணம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பகுதி ஆவணம் அப்படிங்கிறது இலக்கியம், திருக்குறள் தொடர்பான செய்திகள், அதை நம்ம இன்னைக்கு பார்த்து முடிச்சாச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அறநூல்கள், நாலடியார், நான்மணி கடைகள், இதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். அதன் பிறகு கம்பராமாயணம், புறநானூறு, உங்களுக்கு சிலப்பதிகாரம், அதுக்கடுத்து பெரிய புராணம், இப்படி உங்களுக்கு வந்து இலக்கியம் இருக்கும். அதன் பிறகு பகுதி ஈனாங்கிறது தமிழ் அறிஞர்களும் தொண்டுகளும் அப்படிங்கிறது, பாரதியார், பாரதிதாசன், ஸோ இதை பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடியது, மரபு கவிதைகள், புதுக்கவிதைகள், இதெல்லாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு வந்து தமிழ் சிலபஸ். 2019 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நமக்கு தமிழில் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பகுதி ஆண் சொல்லக்கூடிய, சாரி, பகுதி ஆவணால் செய்யுள்லேருந்து நமக்கு 45 க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. உரைநடையிலேருந்து 31 க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து பகுதி ஈயில் வரக்கூடியது. இலக்கணம் அப்படிங்கிறது 22 க்வெஸ்சன்ஸ் பகுதி ஆணால் வரக்கூடியது, சரிங்களா? ஸோ இது வந்து ஆணால் வரும், இது வந்து ஈனால் வரும், இது வந்து பார்த்திங்கன்னா ஆவணால் வரக்கூடிய இது. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 2 இது எப்பயுமே எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கேட்பாங்க இல்லையா. ஸோ 100 க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து 2019 டீட்டெயில்ஸ், ஓகேங்களா? நமக்கு வந்து இப்போ நம்ம பார்த்து படிக்க பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்சியில் நமக்கு ஒரு 300 ப்ளஸ் பாடங்கள் வருது, மொத்த பாடங்கள். ஸோ பாடங்கள் பாடங்கள் நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, சிலதில் பாடங்களும் வரும், சில நேரங்களில் பாடங்களில் சில தலைப்புகள் படித்தால் மட்டுமே போதுமானது. இப்படி பார்க்கும்போது நமக்கு 300 ப்ளஸ் வருது. நம்ம வந்து எப்பவுமே நிறைய படிக்கிறதுக்கு விட்டுட்டு குறைஞ்சி படித்து அதில் நிறைய மார்க் எடுக்கிறது தான் நமக்கு நல்லது. ஸோ முக்கியமான பாடங்கள் நம்ம ஒரு 200 இதை எடுத்துக்கலாம், இதுவே அதிகம்தான், ஓகேங்களா? ஸோ ஒரு 200 சாப்டர்ஸ் நம்ம படிச்சுக்கலாம். நமக்கு டேஸ் கணக்கு பாருங்கள். ஆகஸ்ட் நமக்கு வந்து அக்டோபரில் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம படிக்கிறதுக்காக நம்ம கணிச்சு வச்சுருக்கோம். ஆகஸ்ட்டில் ஒரு 31 நாள் இருக்கும், செப்டம்பரில் ஒரு 30 நாள், அக்டோபரில் 31, நவம்பரில் 30, டிசம்பர் 31. அப்போ நமக்கு 152 நாள் நமக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் ஓல்டு டிஎன்பிஎஸ்சி அஸ்பிரன்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க, சரிங்களா? தமிழை நீங்கள் 30 நாளில் முடிக்கிறதுக்கு பார்க்கணும். ஆல்ரெடி நீங்கள் படிச்சுட்ருக்கீங்கன்னா
30 நாளில் படித்து முடிக்கிற மாதிரி இருக்கணும். பாலிட்டி வந்து நீங்கள் 20 நாளில் படிக்கணும். ஏன்னா 20 நாளில் நீங்கள் படித்து முடிச்சு ரிவிஷனும் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு 15 நாள் எடுத்துக்கோங்க, சயின்ஸுக்கு ஒரு 20 நாள் எடுத்துக்கோங்க. சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் அப்படிங்கிறது தொட போய்கிட்டே இருக்கும், அதனால் அதில் அதிகமாக டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. மேக்ஸ் அப்படிங்கிறது புதிய ஸ்டூடெண்ட்ஸும் பரவாயில்ல, பழைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரே இது தான், 20 நாளில் நீங்கள் முடிச்சிடணும். ஜியாகிரஃபி அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கறதுக்கு தான் பெருசாக இருக்கும், ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம். இதுக்கு ஒரு வாரம் 7 நாள் நான் கொடுத்துருக்கேன். பழைய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நீங்கள் தீவிரமாக டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்ருக்கீங்கன்னா இந்த 7 நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகம்தான். ஐஎன்எம்க்கு ஒரு 7 நாள், எக்கனாமிக்ஸு ஒரு 7 நாள். இப்போ டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ நாள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 126 டேஸ், 126 நாள் வருது. நமக்கு 152லேருந்து 126 நாள் போனாலும் மிச்சம் நமக்கு 26 நாள் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு மாதத்துக்கிட்ட இருக்கும். நம்ம ஜனவரி 1st அப்படின்னு தான் நம்ம போட்டிருக்கோம், ஆனால் ஜனவரியில் உங்களுக்கு எப்போ எக்ஸாம் வருதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா. அப்போ நமக்கு ஒரு மாதத்துக்கிட்ட இருக்குது. இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் வந்து இது படிச்சுட்ருக்கும் போதே நீங்கள் சிஏ வேற படிக்கணும். அப்போ இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் ரிவிஷனும் பண்ணிடலாம். இல்லை நான் நியூ ஸ்பிரண்ட் அல்லது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், ஜாப் போய்கிட்டே படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தமிழுக்கு உங்களுக்கு 30 நாள் தான். பழைய அதாவது ஓல்டு அஸ்பிரண்ட்ஸை விட நியூ அஸ்பிரண்ட்ஸ் வந்து ரொம்ப வேகமாக படிப்பீங்க. ஸோ அந்த வேகத்தில் நீங்கள் படித்து முடிச்சிடலாம். ஸோ தமிழில் 30 நாள் எடுத்துக்கோங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்கு 20 நாள் எடுத்துக்கோங்க, ஹிஸ்ட்ரிக்கு ஒரு 18 நாள் எடுத்துக்கோங்க, சயின்ஸுக்கு ஒரு 22 நாள் எடுத்துக்கோங்க, மேக்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கு ஒன்று தான், ஜியாகிரஃபிக்கு நீங்கள் 10 நாள் இந்த இதுக்கெலாம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 140 நாள் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரிமைனிங் ஒரு 12 டேஸ் இருக்கும். ஸோ 12 டேஸ்னால் உங்களுக்கு 2 வாரத்துக்கிட்ட உங்களுக்கு இருக்கும். இந்த 2 வாரத்தில் நீங்கள் இது படிச்சுட்ருக்கும் போதே சிஏ படிக்கணும், ப்ளஸ் இதை ரிவிஷனும் பண்ணணும், ஓகேங்களா? டேஸ் வைஸ் பார்த்தோம், இப்போ சாப்டர் வைஸ் பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து டோட்டல் சாப்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம 200 அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துருக்கோம், சரிங்களா? ஸோ 200 சாப்டர்ஸ் படித்தாலுமே நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சிங்கன்னா நல்ல மார்க் எடுத்துடலாம். இது வந்து நான் ஜிகேக்கு சொல்கிறேன். ஸோ 200 சாப்டர்ஸ் இருக்குது. பர் டேக்கு நீங்கள் 4 சாப்டர்ஸ் படித்தீங்கன்னா 200x4 நீங்கள் 50 நாளில் முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் இப்போ இது முடிக்கும்போது டாப்பர்ஸில் டாப்பர்ஸ் நீங்கள் இப்படி படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் டாப்பர் தான், குரூப் 4ல டாப்பர். ஸோ ஒரு நாளைக்கு 3 சாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 67 நாளில் முடிச்சிடலாம். பர் டேக்கு நீங்கள் 2 சாப்டர்னு படிச்சிங்கன்னா 100 நாளில் நீங்கள் படித்து முடிச்சிடலாம். ஜிகே வந்து உங்களுக்கு ஈஸியாக முடிச்சிடும், ஓகேங்களா? அப்போது படிக்கிறதுல தான் நம்ம கையில் இருக்குது, நாட்களை வந்து நம்ம ஈஸியாக சேவ் பண்ணிக்கலாம். இந்த தமிழுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு இலக்கியத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ நம்ம இப்போ ஜிகே பார்த்தோம், நம்ம பொது தமிழ் படிக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இலக்கியத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், பகுதி ஆவணாக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா உரைநடைக்கு கொடுங்க, பகுதி ஈனாக்கு தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதுக்கு கொடுங்க. அதன் பிறகு இலக்கணம். ஸோ இலக்கணம் அப்படிங்கிறத பிரித்தெழுதுக, பொரு நமக்கு சேர்த்தெழுதுக, இலக்கண குறிப்பு, அதுக்கடுத்து இந்த புணர்ச்சி விதிகள்லாம் படிப்போம். ஸோ இது படிக்கும் போதே நீங்கள் இதோ சேர்த்து படிச்சிடலாம். இலக்கியம் இலக்கியத்துக்கு பின்னாடியே நமக்கு இலக்கணம் வரும், ஸோ அதை படிச்சிடலாம். நீங்கள் வந்து தமிழ் எப்படி பாட்பாட்டாக படிங்க. தமிழுக்கு வந்து நான் இனிமேல் நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்கும் பட்சத்தில், ஓகேங்களா? ஸோ தமிழ் அப்படின்னு எடுத்தோன்னா பகுதி ஆவணாக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க, அதன் பிறகு பகுதி ஈனாக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க, சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு ஸ்டடி பிளான். ஸ்டடி பிளான்னா இது வந்து உங்களுக்கு ஓவரால் ஐடியா தான் நான் கொடுத்துருக்கேன், ஆனால் படிக்க வேண்டியது உங்களுடைய கையில் தான் இருக்குது. இந்த 150 நாள், 120 நாள் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா, நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம், ஓகேங்களா? ஸோ தமிழ் நல்லா படிச்சுக்கோங்க. அதன் பிறகு முக்கியமான சாப்டர்ஸ் வைஸில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க, அதன் பிறகு ஹிஸ்ட்ரிக்கு, அதன் பிறகு பொலிட்டிக்கு, அதன் பிறகு நீங்கள் சயின்ஸு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க, சரிங்களா? தமிழ் ஹிஸ்ட்ரி பாலிட்டி இதெல்லாம் நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறதுக்கு பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து நினைந்தீர்கள். மெல்வம் மெல்வம் வெற்றி அறிவோம். நன்றி.